சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஹலோ வியூவர்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாதன் குடும்பத்தின் முதலியார் கிச்சன் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரும் சந்திக்க வந்திருப்பது டாக்டர் மகேஸ்வரி ரவி. இன்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி மலேசியாவில் நான் செஞ்ச ஒரு மோர்க்குழம்பு ரெசிபி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த மோர்க்குழம்பு வந்து என்னோடய மலேசியன் இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி மோர்க்குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்காக நான் காமிச்ச ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மோர்க்குழம்பு வந்து பல விதங்களில் தயாரிக்கலாம். ஓகே, சிம்பிள் முறையும் இருக்குது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் முறைகளும் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் முறைகளில் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வந்து அதிகம் வச்சு நம்ம சமைப்போம், நல்ல டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். பல சமயங்களில் இந்த மோர்க்குழம்பு வந்து நம்ம தயிர் ரொம்ப மிஞ்சி போய் ரொம்ப புளிச்சும் போயிருந்ததுன்னா இதை வீணாக்காமல் அதை மோர்க்குழம்பாக செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மோர்க்குழம்பு பண்ணுறதுக்காகவே அதிகமாக தயிரை வந்து உர ஊற்றி வேணுங்கும் பொழுது மோர்க்குழம்பு செய்யலாம். நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிற இந்த ரெசிபி வந்து நான் சிறு வயது முதல் எங்கள் ஃபேமிலியில் செஞ்சு சாப்பிட்டு பழகி வந்த மோர்க்குழம்பு. எப்பவும் போல் ஆங்கிலத்தில் வந்து இன்க்ரீடியன்ஸையும் செய்கிற மெத்தடையும் சப்டைட்டில்ஸ் மூலமாகவும் காமிச்சிருக்கேன். தமிழில் நான் செய்யும் பொழுதே உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்ல போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற போகிற தயிர் வந்து அரை லிட்டர் இருக்கும், அவ்வளோ புளிப்பும் கிடையாது. அதனால் நம்ம தயிரோட அளவுக்கும் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் அளவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மோர்க்குழம்பு நமக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறத காமிக்கிறேன். இந்த தயிர் இவ்வளோ இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு முதல்ல மோர்க்குழம்பு பண்ணுறதுக்கு முன்னே அந்த தயிரை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், எவ்வளோ புளிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. புளிப்பு அதிகமாக இருக்கும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாமான்களை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் தானியா. ஆமாம். அதே மாதிரி காரம், காரம் வந்து நம்ம பச்சை மிளகா வச்சாலும் டேஸ்டியாக இருக்கும். பச்சை மிளகா இல்லைன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாய் வச்சுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம் அந்த மோர்க்குழம்பு வந்து கொஞ்சம் வந்து எப்பவுமே காரமாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சப்புன்னு பண்ணால் அது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா தயிரே வந்து பிளாண்டு. ஓகேவா? ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் மோர்க்குழம்புக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டால் ஒரு இது காரம், இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்கும். நான் இருந்தாலும் வந்து இந்த கூட நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போடுற அரைக்கிறதுக்கு அதனால் ஒரு 4 மிளகாய் வைக்க போகிறேன். வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இது கூட வந்து நம்ம தாளிக்கும் பொழுது மோர்க்குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து பெருங்காயம் போடுறதா இருந்தாக்கா இதுக்கு இஞ்சி வைக்க வேண்டாம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ், ரெண்டு வெண்ணும் வேறு வேறு டேஸ்ட்டு. நம்ம வந்து இஞ்சி வைக்கலாம். ஓகே. அப்படி இல்லைன்னா அது கூட கொஞ்சம் சீரகம் வைக்கலாம், சீரகம் வச்சு அரைக்கலாம். ஓகே. தாளிக்கும் பொழுது மட்டும் எண்ணெய், அந்த இஞ்சி வச்சோம்னாக்கா நம்ம குழம்பு எல்லாமே தாளிப்போம் இல்லையா, எண்ணெய் வச்சு கடுகு எல்லாம் போட்டு தாளிப்போம். அந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு வந்து பெருங்காயம் போடக்கூடாது. இஞ்சி போடாமல் மோர்க்குழம்பு பண்ணுறதுக்கு தாளிக்கும் பொழுது கடுகு ஜீரகம் பெருங்காயம் போட்டு தாளித்து அந்த மோர்க்குழம்போட ஃப்ளேவர் வந்து பெருங்காயம் ஃப்ளேவர் வரும். நம்ம அரைக்கும் பொழுது இஞ்சி வச்சோம்னா தாளிக்கும் பொழுது பெருங்காயம் போடக்கூடாது, அப்போ அந்த இஞ்சி ஃப்ளேவர் வரும். சில பேருக்கு ஜீரகம் வச்சா தாளி, எனக்கு வந்து அவ்வளோ நான் வந்து ஜீரகம் அரைக்கிறதுக்கு ஜீரகம் யூஸ் பண்ண மாட்டேன், அது கொஞ்சம் ஓவர் பவரிங் டேஸ்ட் வந்துடும். அதனால் நான் வந்து ஜீரகம் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் போடுவேன். ஸோ நம்ம அரைக்கிற சாமான் வந்து என்னென்னு சொல்ல போகிறேன்னா, தனியா மிளகாய் வச்சுருக்கேன், தேங்காய் வைக்கணும். குழம்பு தயார், மோர்க்குழம்பு வந்து எல்லாமே தயாரிச்சுட்டு நம்ம மோர்க்குழம்பு தாளித்து கொதிக்கும் பொழுது என்னாகும், அந்த மோர் வந்து ரொம்ப ஓவராக கொதிக்க வச்சோம்னாக்கா நீத்து போயிடும், பிகம் வாட்ரி. ஹலோ, என்னம்மா என்கிட்ட சொல்லாமல் நீ என்னையும் சேர்த்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஓகே, முன்னாடி சொல்லணும், பரவாயில்ல. இட் நவ் இஸ் டூ லேட், இட் நத்திங் ஐ கேன் டூ அபவுட் இட். எதுக்கு வந்து இந்த மோர்க்குழம்பு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு போடுறோன்னா, நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி மோரில் வந்து அரைக்கணும். குழம்பு ரொம்ப புளிச்சதுனாக்கா வேப்பு ஆட் இந்த அரைக்கிற சாமான் வந்து நம்ம அதிகம் போடணும். ஸோ மெயினாக வந்து தனியா, தேங்காய், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் வந்து நமக்கு வந்து ரொம்ப மோர் புளிக்குது, அதே மாதிரி குழம்பு திக்காக வரணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக பச்சரிசியும்
துவரம் பருப்பும் ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சிடணும். ஓகே, அந்த ரெண்டு பேருக்கும் ஊற வச்சுட்டு இந்த அரைக்கு இதெல்லாம் அரைக்கும் பொழுது அதையும் கூட சேர்த்து அரைச்சோம்னா குழம்பு வந்து நல்லா திக்காக வரும். ஏன்னா தயிர் வந்து எவ்வளோதான் திக்காக இருந்தாலும் குழம்பு பண்ணி எல்லாத்தையும் அரைச்சி விட்டு நம்ம தயிர் அந்த குழம்பு வந்து நம்ம கொதிக்க விடும்பொழுது அது எப்படி நீத்து போய் வாட்டரி ஆகிடும் குழம்பு. ஓகே, தண்ணி சேர்க்கணுமா இதை அரைக்கிறதுக்கு? இல்லை ஆமாம், டெஃபினட்டாக அது வந்து தண்ணி சேர்க்கணும்னா அதை அரைக்க முடியாது. பொழுது அடுத்த ஸ்டெப் இதை என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு அரிசியும் நம்ம காமிக்கிறது அந்த இந்த தயிர் வந்து அவ்வளோ புளிப்பு இல்லை, பட் இருந்தாலும் இந்த சிஸ்டம் மொத்தமாக இன்க்ரீடியன்ஸு என்னெல்லாம் பண்ணணும் அந்த குழம்புக்கு அதை காமிக்கிறதுக்காக நான் பருப்பும் கொஞ்சம் அரிசி ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுருக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் வந்து இப்போ அதில் அரிசியும் கொஞ்சம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இஞ்சி சேர்த்துக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், இஞ்சி சார் பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் போட போகிறதில்ல, அதனால் இன்றைக்கி நான் வந்து இஞ்சி போட்டு செய்ய போகிறேன். இந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இஞ்சி இல்லைனா பெருங்காயம் போட்டு கட்டாயம் பெருங்காயம் ஒன்று பெருங்காயம் இல்லை இஞ்சி ரெண்டுத்தில் ஒன்று போட்டே ஆகணும், இல்லைனா அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கம்பல்சரி டேஸ்ட் கிடைக்காது, அது நமக்கு எதிர்பார்க்குற டேஸ்ட்டு வராது. வேறு ஏதாச்சும் போடுற மாதிரி கூட இப்போ இதுக்கு வந்து தாளிக்கும் பொழுது கருவேப்பிலை போட்டுக்கணும். கடைசியாக குழம்பு ரெடி பண்ணி இறக்கும் பொழுது நம்ம வந்து இது என்ன கொத்தமல்லி போடணும், கொத்தமல்லி பொடியை நறுக்கி போடணும். இது வந்து குழம்பு அரைக்கிறதுக்கு தான். தாளிக்கிற ஐட்டம் வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து நீள் நீளமாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுக்கணும். பிறகு வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம், கடுகு ஜீரகம் கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கணும். மோர் குழம்பு வந்து வெங்காயம் போடாமல் கூட பண்ணலாம். ஓகே, வெங்காயம் சாப்பிடாதவங்க வந்து மோர் குழம்புல வெங்காயம் போட மாட்டாங்க. ஓகேவா, அதனால் வெங்காயம் போடுறது வந்து அவங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு. வெங்காயம் அன்னியன் வந்து ஆப்ஷனல் ஆப்ஷனல். ஸோ இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த மெயின் பேசிக் வெங்காயம், எஸ் இது அரைக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி. தயிர் புளிப்பாக இருந்ததுன்னா ரெண்டு ரெண்டு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நான் நிறைய தேங்காய் வச்சுருக்கிறதுனால ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக வச்சுருக்கேன், அதனால் இதை குறைச்சிட்டேன். ரொம்ப குழம்பு வந்து ரொம்ப சப்புனாயிடும். வந்து ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நீள நீளமாக கட் பண்ணி சும்மா பொடிசாக கட்டணும்னு அவசியம் இல்லை, நீள நீளமாக மெனிசாக கட் பண்ணிட்டு குறுக்கில் உதரம் கட் பண்ணால் போகிறோம். வெண்டைக்காய் இது வந்து ஒரு 200 grams இல்லை கால் கிலோ வெண்டைக்காய் வச்சுக்கோக்கி வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு ஐ மீன் 1.5 inch அளவுக்கு கட் பண்ணியிருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் வந்து சும்மா ஒரு 2 tsp வெண்டைக்காய் வதங்குற அளவு கொஞ்சம் இது பார்த்துக்கோ, அப்ராக்சிமேட்லி ஒரு 2 tablespoons எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா வெங்காயம்லாம் தாளிக்கிறதுக்கு குறைவு, இதோட பாதி எண்ணெய் போகிறோம், வெறும் வெங்காயம் போடுறோம்னா வெண்டைக்காய் வந்து வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அப்புறம் ஹீட் வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கணும், ஏன்னா நம்ம தாளிக்க போடுற பொருள் வந்து சீக்கிரம் தீஞ்சு போயிடும். இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன போட போகிறேன்னா 1 teaspoon கடுகு, 1/2 teaspoon வச்சுக்கணும். ஹீட் வந்து லோ ஹீட்டில் இருக்கணும், இல்லை ஃபுல்லாக தீஞ்சு போயிடும். நம்ம அதெல்லாம் போடுறதுக்கு முன்னே இது முதல்ல எப்பவுமே தாளிக்கும் பொழுது எண்ணெயும் கடுகு தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா கடுகு நல்லா வெடிச்சதுனாக்கா அந்த கடுகு வாசனை நல்லா வரும், அதனால் கடுகு முதல்ல போடணும். டீ நல்லா குறைச்சிட போகிறேன். இப்போ அடுத்தபடியாக கருவேப்பிலை போட்டு பிறகு வெங்காயம், வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் முக்காவாசி வதங்கின பிறகு தான் வெண்டைக்காய் போட போகிறோம். இங்கே சாதனம் பண்ண மாட்டாங்க இல்லையா ஒரு குழந்தை மனிதன? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீ யோசிங்க. உங்கள் பாட்டி காலத்தில் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவங்களாம் இந்தியாவிலேருந்து வந்தாங்க இல்லையா, அதனால் அவங்கள அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் கூட வெண்டைக்காய் வாங்க போகிறச்சு அந்த இந்தியன் ஷாப்பில்,
அந்த கடைக்காரர் கேட்டேன், அவர் இந்தியனில் தான் வந்து இந்தியாவில் தான் வந்திருக்காரு. அவர் சொன்னார், இல்லைம்மா எங்களுக்கு தான் தெரியும் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு, ஆனால் இங்கே நாங்கள் யாரும் பண்ண மாட்டோம், யாரும் வந்து அவரை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுனா இப்போ நீங்கள் பண்ணி காமிச்சா தானே சாப்பிட்டு பார்ப்பாங்க இல்லையா? தயிர் வடை பண்ணுறோம் இல்லையா, அது கூட இதே மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி குழம்பு பண்ணி காய்கறி எதுவும் இல்லைன்னு சொன்னால் இந்த குழம்பு பண்ணிவிட்டு அதில் உளுத்தம்பருப்பு ஊற வச்சு குட்டி குட்டியாக உளுத்தம்பருப்பு வந்து போண்டா மாதிரி பொறிச்சு எண்ணெயில் இந்த குழம்புல போட்டுடலாம். அந்த குழம்பு டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி பருப்பு உருண்டை குழம்புன்னு சொல்லுவோம், அந்த பருப்பு உருண்டை கூட பண்ணி, பருப்பு உருண்டைக்க உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் பெருங்காயெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக உருண்டை போ வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். அந்த குழம்பு வந்து மூறுக்குழம்புல போட்டு அது டேஸ்டியாக இருக்கும். அதாவது முக்கால்வாசி வதங்கிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் போடுறோம். வெண்டைக்காய் போடும்போது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அந்த வெண்டைக்காய் வதங்குற வைக்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அந்த ஆயில் பூரா அதில் வந்து கொட்டிக்கும் வெண்டைக்காயில். அப்போ வந்து அது வதங்கும்பொழுது கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் அந்த வெண்டைக்காய் நல்லா போட்டு கிளறி விடணும். எல்லா வெண்டைக்காய் பீஸஸும் ஆயில் அது வந்து ஆயில் ஆயில் சேர்ந்துக்கணும். மேலே ஒரு கோட்டிங் வரணும், ஆயில் கோட்டிங் பார்த்தியா. திட்டமாக இந்த அளவுக்கு எண்ணெய் அந்த வெண்டைக்காக்காக தான் இந்த எண்ணெய் போடுது. இதே வந்து நம்ம பூசணிக்காய் வேக வச்சு போட்டாலும் சரி, சேப்பங்கிழங்கு வேக வச்சு உரிச்சு போட்டால் இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நம்ம தாளிச்சிடலாம் குழம்பு. இந்த வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு மட்டும்தான் நம்ம இவ்வளோ எண்ணெய் போட வேண்டிய அவசியம் இருக்கும். இப்போ வந்து இதுக்கு ஒரு மூடி இருக்குது. இந்த மூடியை போட்டு இந்த மூடி எங்கே இருக்குது பாருங்க, நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் நம்பர் 2 வச்சுருக்கேன். நான் வந்து இந்த சின்ன லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இல்லையா, பெருசு மாற்ற இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து சின்ன பாத்திரம் வைக்கிறதுக்கு, பின்னாடி வந்து காமியாசாமி. இப்போ இந்த சின்ன பாத்திரம் வைக்கிற போர்ஷன் வந்து நான் வதக்கி முடிச்சிட்டேன், அதனால் பின்னாடி நகர்த்துறேன். இப்போ வந்து அணைச்சிடலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வதங்கின்னு இருக்கும்பொழுது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ பார்த்து அதை கழுவி விடணும். இப்போ வந்து குழம்புக்கு அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு அரிசி ஒரு தண்ணியை வந்து அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியை போடுறோம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி போடுறேன். இஞ்சி முதல்ல போடணும், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தனியா, தேங்காய். இது மொத்தமாக தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் இருக்கும். தேங்காய் வந்து தயிரோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி அது அளவை குறைச்சிக்கலாம் இல்லை ஏற்றிக்கலாம். ஸோ அதனால் அரை முடியிலேருந்து 1/2 கப்லேருந்து ஒரு 1 கப் வரைக்கும் போடலாம். வெங்காயம் வந்து அடியில் இருக்க வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் தீஞ்சு போயிடும். அதனால் தான் இதை கொஞ்சம் அப்பப்போ கழடி விட்டுருக்கணும். ஏன்னா அடியில் வெங்காயம் இருக்கு இல்லையா, அது சேர்ந்துடும். அதனால் அது சேர்ந்து வெண்டைக்காய் தான் நம்ம முக்கியமாக வதங்கணும். வெண்டைக்காய் ஒரு காய் மட்டும்தான் தண்ணி விட்டு வேக வைக்க முடியாது, தானே அதோடய தண்ணியிலே வதங்கணும். உப்பு எதுக்கு போடக்கூடாதுன்னா, உப்பு போட்டாக்கா வெண்டைக்காலுக்கு தண்ணி வெளில வந்துடும், வெண்டைக்காய் குழம்பாயிடும். அதான் முதல்ல வந்து வெண்டைக்காய் உப்பு போடக்கூடாது. தேங்காய் சட்னி அரைக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு குறக்குறன் இருக்கணும். நம்ம இட்லி மாவு தோசை மாதிரி ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து வெங்காயம் தான் ரொம்ப வதங்குது, ஏன்னா பாத்திரம் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கு இல்லையா, அதனால் வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ காய் வந்து எவ்வளோ வதங்கியிருக்குன்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு தான் வந்து உப்பு போடணும். முன்கூட்டியே நம்ம வந்து வெண்டைக்காய் வதங்கும் போதே நம்ம உப்பு போட்டுட்டாக்கா தண்ணி விட்டு வெண்டைக்காய் வந்து வேகும்போது தண்ணி வரும். அந்த உப்பு போட்டால் தண்ணி வெளில வந்துட்டு வெண்டைக்காய் வந்து குழக்குழன்னு ஆகும். இப்போ அரைச்சி விட்ட விழுது போகிறதுக்கு முன்னாடி உப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் லேசாக மிக்ஸ் பண்ணி விடணும்.
அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம அரைச்சி விட்டதை விட்டு தண்ணி விட்டு கொதிக்க விடணும். ஆக்சுவலாக மஞ்சப்பொடி போடுறத பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் இல்லை ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டுக்கணும். அதுவும் நம்ம வந்து முன்னாடியே போடலாம், இல்லை காய் வதங்கின பிறகும் போடலாம். மஞ்சப்பொடி போட்டோம்னா குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காக தான் மஞ்சப்பொடி போடுறது. இப்போ வந்து அரைச்சி விட்ட மிளகு போட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு கப்பில் தண்ணி கொடுங்க. ஸோ 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ டோட்டலாக மொத்தம் இதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி. இதில் வந்து உப்பு போட்டாச்சு, மஞ்சப்பொடி போட்டாச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த வெங்காயம்லாம் வதங்கிட்டு சீஞ்சி போகுது இல்லையா, அதனால் ஃப்ளேம் குறைச்சிருந்தேன். நான் வந்து இதுக்கு இவ்வளோ திக்காக இருக்கு இல்லையா, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். எதுக்குன்னா இது கொதிக்க கொதிக்க இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இந்த தயிர் நிறைய இருக்குது, அரைச்ச சாமான் நம்ம நிறைய போட்டிருக்கோம். இது கொதிக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதனால் இப்போவே வந்து கொஞ்சம் இன்னொரு கால் டம்ளர் விடலாம், பார்த்துட்டு தேவையாக இருந்தால் அப்புறம் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம், வேணுன்னா இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பாரு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் உப்பு. இப்போ நல்லா இதை கொதித்த உடனே தயிர் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த பிள்ளையாக இதுக்கு வந்து கொத்தமல்லி ரெடி பண்ணிக்க போகிறேன். தண்ணி அவ்வளோ தண்ணி விட்டு இவ்வளோ திக்காயிடுச்சு இல்லையா. எனக்கு வந்து தயிர் போட்டு தயிர் நல்லா பொங்கி வரும்பொழுது பச்சை கொத்தமல்லி போடுறத விட இப்போயே கூட போட்டு ஒரு கொதி விட்டுட்டு தயிரை விடலாம். இப்போ இது குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அரைச்சி விட்டு கொதிச்சாச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி போட்டு ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு அந்த கொத்தமல்லி இதோடு சேர்ந்து கொதித்த பிறகு நம்ம தயிரை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விட்டால் அந்த கொத்தமல்லி இருக்க கிருமிகள்லாம் வந்து இறந்துடும். இந்த அப்படியே கொட்டக்கூடாது தயிர், இந்த மாதிரி நல்லா ஸ்மூதன் பண்ணிக்கணும். மத்து இருந்தால் மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். நான் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா அந்த தயிர் விட்டு கொதித்த பிறகு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டு. ரொம்ப தயிர் விட்டோம்னா குழம்பு வந்து பிளாண்டாகிடும், சப்புன்னு இருக்கும். அதனால் பார்த்துக்கிட்டு தேவையான விட்டுக்கலாம். இந்த யோகர்ட் வந்து எப்பவுமே ரொம்ப க்ரீமியாக இருக்கும், அவ்வளோ புளிக்காது. அதனால் நான் 1 லிட்டர் கேன் வாங்கிட்டேன். இப்போ ஊருக்கு திடீர்னு கிளம்புறதுனால பாதி கேனுக்கு மேலே மீந்து போச்சு. அதனால தான் நீயும் கேட்டுட்டே இருக்கிறதுனால சரி இந்த தயிர் மீந்து போச்சு, உனக்கு வந்து மோர் குழம்பு எப்படி பண்ணுறத காமிச்சிடலாம் அப்படின்னு வர சொன்னேன். இப்போ இந்த தயிரை நம்ம ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ மறுபடியும் கடைசியாக வருதுறோம் உப்பு சரியாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இந்த தயிர் விட்ட பிறகு நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேமை அதிகம் 2-3 மாத்துறேன். ஏன்னா அந்த தயிர் நல்லா கொதிச்சு பால் பொங்குற மாதிரி பொங்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக கலர் எப்படி இருக்குது இல்லையா. இப்போ இருக்குது இதே வந்து பூஷணிக்காய் மோர் குழம்பு, இந்த சேப்பங்கிழங்கு மோர் குழம்புலாம் வேக வச்சு போடுறோம். அதனால் வெங்காயம் நம்ம திட்டமாக வதக்கிட்டு ப்ரௌன் ஆகாமல் வதக்கிட்டு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லோயிஷாக இருக்கும் குழம்பு. இப்படி அந்த எல்லோ கலர் வந்திருக்கு இல்லை. இப்போ இந்த மோர் குழம்பு பூரா நீ தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிற, உங்கள் ஃபேமிலியோட இல்லை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லு. இப்போது உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து சொல்லுமா.
தேவையாக இருந்தால் நம்ம இப்போது மறுபடியும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேணால் நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதனால் குழம்பு வந்து சீக்கிரம் கொதிக்க ஆரம்பிக்கும். பால் பொங்குற மாதிரி பொங்க விடக்கூடாது, இப்படி பொங்க விட்டுட்டோம்னா குழம்பு தண்ணியாகிடும். அதனால் அந்த கொதிச்சு பொங்கி வரும்பொழுது அடுப்பு அணைச்சிடணும், இல்லைனா குழம்பு இறக்கி வச்சிடணும். இந்த மோர் குழம்பு ரெடியான உடனேயே சுட சுட ஸ்டீம் ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அது கூட சைட் டிஷ் வந்து ஏதாவது ஸ்பைஸியாக பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை வாழைக்காய் ஃப்ரை கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ் மேலே இருக்க லைட்டுக்கு இந்த கலரில் இருக்குது. இது ரெடியான பிறகு இறக்கி டைனிங் டேபிளில் வச்ச பிறகு ஆக்சுவலாக அது என்ன கலரில் இருக்கணுமோ அந்த கலரில் இருக்குது. இதுதான் ஒரு லெமன் எல்லோ கலரில் இருக்கணும். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மோர் குழம்பை இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிறது அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.